ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. வேதத்தில் கர்த்தருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பெயர் தான் நீதியின் சூரியன் என்று சொல்லி. அவர் நீதியுள்ள தேவன். அவர் சகலத்தையும் நீதியாய் நேர்த்தியாய் அந்தந்த காலத்திலே செய்கிற தேவன். அவரை போல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்ய யாராலே முடியாதுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நாமத்துக்கு நாம பயந்துட்டா போதுமா, அவர் நம்மேல நீதியின் சூரியனாய் உதிப்பாராம். ஒரு சாதாரண சூரியன் உடைய வெளிச்சத்தையே நம்முடைய கண்களாலே நம்மால பார்க்க முடியாத போது, நீதியின் சூரியன் என்று சொன்னால் சூரியனையே படைத்த அவருடைய பிரகாசம் எவ்வளவு பெரிதா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம புத்திக்கே எட்டாத அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிப்பேன் என்று சொல்லி பார்க்க கொடுக்கிறார். அவருடைய பிரகாசம் உங்கள் மேல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாய் அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட நன்மையை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆமீன் என்று சொல்லுங்கள்.